என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 வார்த்தை, இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தைரியப்படுத்துகிறதை, உங்களை உற்சாகப்படுத்துகிறதை, கர்த்தர் பேரில் நம்பிக்கை பெருகி அற்புதங்களை அதிசயங்களையும் ஒரு நாளும் நீங்கள் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்கிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக மீண்டும் அவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்காக தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:22 கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒன்றை நடப்பிக்க போகிறாராம். அது எப்படி நடப்பிப்பாராம்? தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நடப்பிக்க போகிறார், அதை செயல்படுத்த போகிறார், அதை நடைமுறைப்படுத்த போகிறார். அது மந்தமாக இல்லை, இன்ஸ்டால்மெண்டில் அல்ல, இல்லை ஸ்லோ ஸ்பீடில் அல்ல, தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தராகிய நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், சரீரத்தில் வியாதி, ஆரோக்கியம், வியாதி மாதிரி ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குதா? என் ஆண்டவர் தீவிரமாய் ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கண்ணீர் கவலையில் மூழ்கி இருக்கிறீங்களா? துக்கத்தில் அமிழ்ந்து போயிருக்கிறீங்களா? அதிலிருந்து நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள, வாழ்க்கை வாழ கர்த்தர் இந்த காரியத்தை தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து வீடை கட்ட முடியாமல் பல வருடங்களாக பாதியில் கிடக்குதா? என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அந்த கட்டுமான பணியை கட்டி முடிக்கிற காரியத்தை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் தொழில் மந்த நிலைமையில் இருக்கிறதா? வருமானங்கள் மந்த நிலைமையில் இருக்கிறதா? உழைப்புக்கேற்ற பலன் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லையா? கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாதபடி ஏதோ கொஞ்சம் வருமானம் தான் வந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தீவிரமாய் பார்க்க போகிறீர்கள். காரணம், என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தீவிரமாய் நடப்பிப்பேன். வேலை பார்க்குற இடத்துல உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? நிறைய பேர் கூட்டம் கூடி உங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா? பல திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறாங்களா? உங்களை கவிழ்க்க வேண்டும், உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும், உங்களுடைய ஊழியத்தை தடுக்க வேண்டும், உங்களுடைய காரியங்களை முட்டுக்கட்டை போட வேண்டும் என்று சொல்லி பலர் உங்களுக்கு விரோதமாக திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறாங்களா? அவங்க நினைச்சது நடக்காது. கர்த்தர் எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ, உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய கையின் பிரயாசத்தில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய எதிர்கால காரியத்தில் எதை கர்த்தர் செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, வசனத்தில் சொல்லப்படுகிறது, தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். எதை தீவிரமாய் நடப்பிப்பார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த இதை என்கிறது எது என்று சொல்லி நம்ம பார்த்தோமையானால், அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு 1000 பெருகுகிற ஒரு காரியம், இன்னொன்று பலத்த ஜாதியாகிற ஒரு காரியம். இந்த ரெண்டு காரியத்தை தான் இதை என்று சொல்லுகிறார். இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சின்னதாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை 1000 பெருக பண்ண போகிறார். நீங்கள் பலனற்று போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பலத்த ஜாதியாக மாற்றப் போகிறார். வசனம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.
உடைய வாழ்க்கையில் கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். எதை? நீங்க ஆயிரமாய் பெறுகிறதை, நீங்கள் பலத்த ஜாதியாக மாறுகிறதை கர்த்தர் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்க உங்க குடும்பத்துல சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் எல்லாம் ஆகா ஓகோன்னு இருக்கலாம், நீங்கள் ஏழ்மையில் சிறுத்து போய் சிறுமையாய் நீங்கள் இருக்கலாம், சின்னவனாக இருக்கலாம், சிறியவனாக இருக்கலாம், கர்த்தர் உங்களைத்தான் ஆயிரமாக பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களைத்தான் பலத்த ஜாதியாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்றதோட மாத்திரமல்ல, நான் சொன்னதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை செயல்படுத்துவதற்கு தீவிரம் காட்டுகிறவ. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார், இதை நடப்பிக்க போகிறார். இந்த வசனத்துல சொல்லியிருக்குது, யாருக்கு நடப்பிப்பேன், எதை நடப்பிப்பேன், எப்படி நடப்பிப்பேன்னு அழகாக சொல்லிட்டார். யாருக்கு நடப்பிப்பேன்? சின்னவனுக்கும் சிறியவனுக்கும். எதை நடப்பிப்பேன்? ஆயிரமாகவும் பலத்த ஜாதியாகவும் நடப்பிப்பேன். எப்படி நடப்பிப்பேன்? தீவிரமாய் நடப்பிப்பேன் சொல்லிட்டாரு. இன்னொன்னே சொல்லியிருக்கிறாரு, எப்போ நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எந்த காலத்தில் நடப்பிப்பாரு, எந்த காலத்தில் எனக்கு தீவிரமாய் நடப்பிப்பார் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஏற்ற காலத்தில். ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நியமித்து வைத்திருக்கிறார். உங்களை பெரிய ஜாதியாக்க, உங்களை ஆயிரமாக பெருக பண்ண கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காலத்தில், அதாவது ஏற்ற காலம், ஏற்ற காலம் கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த காலத்தில், கர்த்தர் உங்களுக்கு எனக்காக முன்குறித்திருக்கிற அந்த காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பார். அப்படின்னா அந்த ஏற்ற காலத்தில் கர்த்தர் இதை தீவிரமாய் நடப்பிக்கணும்னா வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆனால் இப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கணும். கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருந்தால் அந்த ஏற்ற காலம் வரும்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆயிரமாக பெருக பண்ணுவார், உங்களை பலத்த ஜாதியாக்குவார். இதை கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். அப்படிப்பட்ட உயர்த்துதல ஒரு அனுபவத்தை, ஆசீர்வதிக்கப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறான் நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு நாளிலே கூட தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி, இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்ல வார்த்தையின்படி, ஆண்டவரே சின்னவனை சிறியவனை ஆயிரமாகவும், ஆண்டவரே சிறியவனை பலத்த ஜாதியாகவும் நீர் மாற்றப் போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் பலவீனப்பட்டிருக்கிறவர்களை பலத்திருக்க நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சிறுக இருக்கிறவர்களை, கூறி குறுகி போனவர்களை ஆண்டவரே ஆயிரமாக நீர் பெருக பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையுடைய தொழிலை ஆசீர்வதிங்க, பிள்ளையுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே பிள்ளையுடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க, தடைபட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு வந்து சேர்வதாக, திருமண காரியங்களை நடத்தி கொடுப்பீராக, கற்பத்தின் காரியத்தை பிள்ளைகளுக்கு தீவிரமாய் நடப்பிப்பீராக, வீடு கட்டுகிற காரியத்தை தீவிரமாய் நடப்பித்து கொடுப்பீராக, கடன் பாரத்திலிருந்து பிள்ளைகள் வெளிவருவதற்கு தீவிரமாய் நீர் நடப்பிப்பீராக. பிள்ளைகள் எதை எதை உடைய சமூகத்தில் கேட்கிறாங்களோ, கூனி குறுகி போய் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் சிறியவர்களாக எளியவர்களாக இருக்கிற பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிற காரியத்தை என் ஆண்டவர் நீர் தீவிரமாய் நடப்பிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை வாழ்க்கையில தொடரட்டும். இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க. பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை தீவிரமாய் நடப்பிப்பார். காட் பிளஸ் யூ.